இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம கடைகள்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய பன்னீர் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் ரோல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பரோட்டா மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மைதா 2 கப், 500 கிராம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பரோட்டாக்கு மாவு பிசைற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ண வரலைன்னா கிச்சன் ஸ்லாப்பில் வச்சு கூட நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி பால் போல் உருட்டிட்டு இதை உள்ள வச்சுடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது மேலே லைட்டாக என்ன தடவிடலாம், கொஞ்சம் காயாமல் இருக்கும், தடவிட்டு மூடி வச்சுடுங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம உலர வைக்கிற ஸ்டஃபிங் பன்னீரை ரெடி பண்ணிடலாம். இப்போ பன்னீர் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் இது அரைப்பளத்தோடு சாறு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் 200 கிராம் சேர்க்கோங்க. பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு ரொம்ப பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பன்னீரை மசாலாவோட நல்லா பரட்டியாச்சு. அடுத்து பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் எல்லாத்தையுமே உலர்த்திட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பன்னீரை நல்லா வேக வச்சுக்கோங்க. பன்னீர் 5 நிமிஷத்துல நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம், நீளமாக நறுக்கின குறை மிளகாய் எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நீளமாக நறுக்கின தக்காளி உள்ள இருக்க விதைகள்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி குறை மிளகாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை எல்லாமே சேர்க்கணும். ஓவராக பாயில் அடிச்சுனா நல்லா இருக்காது. அதனால வெங்காயம்லாம் ஆஃப் பாயில் இருந்தால் தான் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. நல்லா ஒரு மணி நேரத்துக்கு நம்மளோட மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பாஸாக ஊட்டிடலாம். ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊட்டிக்கோங்க. நம்ம எடுத்த மாவுற அளவுக்கு எனக்கு 6 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இதை தேக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ண உருண்டையை வச்சு நல்லா தேக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா சன்னமாக விரிச்சுக்கோங்க. நல்லா பரோட்டாக்கெல்லாம் மாவு விரிக்கிற மாதிரி நல்லா பெருசாக விரிச்சுக்கோங்க. இது போல் எல்லா சைடும் நல்லா பெருசாக விரிச்சதுக்கப்புறமா இதை வந்து ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி மடிக்கி விட்டுக்கோங்க. இப்போ போல் பரோட்டா சுற்றுற மாதிரி சுற்றி இந்த இதை அடியில் சொல்லி விட்டுருங்க. இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக சப்பாத்தி கூட மேலே லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி மைதாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டினதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டையில் நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை வச்சு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. பரோட்டா அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இல்லாத மாதிரி கொஞ்சம் சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெருசாக விரிக்கும் போது தான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பெருசாக விரிச்சதுக்கப்புறமா இப்போ இதை சுட்டு எடுத்துடலாம். அடுத்து சப்பாத்தி கால் வச்சு நல்லா சூட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த பரோட்டா மாவை வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரெண்டு சைடையும் இது மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மாவி இதே போலவே சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பரோட்டாவிலேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பன்னீர் அதை வந்து உள்ள சேர்த்துருங்க. இது மேல நறுக்கின பச்சை வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கியது இது தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அப்புறமா மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் இது மேல நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் போல எலுமிச்சை சாறு இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இதுக்கு அடியில இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் இருக்கிறத இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அப்போதான் கீழே வந்து மசாலா கொட்டாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. வீட்லேயே ரொம்ப சுலபமாக இதை செஞ்சு முடிக்கலாம். சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்